ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிவ்ஃபுல்லி. இன்றைக்கி நம்ம தஞ்சாவூரில் சிவகங்கை பூங்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற 30 வருஷம் ட்ரெடிஷ்னலான ஒரு நான் வெஜிடேரியன் மெஸ்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து நடத்திட்டு வர இந்த மெஸ்ஸில் ஃபுல்லாக லேடிஸ் தாங்க சமைக்கிறாங்க. பாரம்பரிய முறைப்படி சமைக்கிறாங்க, விறகடுப்பில் தான் சமைக்கிறாங்க. அந்த ஆத்தன்டிக் டேஸ்ட்டு, இங்கே கிடைக்கிற டிஷ்ஷஸ் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன தான் பெரிய பெரிய ஹோட்டலில் போய், ஸ்டார் ஹோட்டல்லலாம் போய் பைசா நிறைய செலவு பண்ணி சாப்பிட்டாலும், அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு யூனிக்கான டேஸ்ட் வந்து இந்த மாதிரி விறகடுப்பில் கையால் அரைச்ச மசாலாவில் செய்கிற டேஸ்ட்டு. சான்ஸே இல்லைங்க. ஆஃப்டர்நூன் தான் இந்த மெஸ்ஸோட ஸ்பெஷல். 70 ரூபாய்க்கு மீல்ஸ் வாங்கினா இலை போட்டு, கூட்டு, பொரியல், அப்பளம், ஊறுகாய், சுட 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 சாதம், சாதத்துக்கு மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, ரசம், தயிர்னு ஒரு புடி பிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் பீப்புளுக்கு ஹாஃப் மீல்ஸ்ன்ற ஆப்ஷனும் இங்கே கொடுக்குறாங்க. அது 50 ருபீஸ் தான். சிக்கன் 60 ரூபாய், மீன் 60 ரூபாய், குடல் 60 ரூபாய், கிரேவியும் 60 ரூபாய், சாப்பாடு சாப்பிட்றது 70 ரூபா, பார்சல் 80 ரூபா, அரை பார்சல் 50 ரூபா. இது இல்லாமல் அடிஷ்னலாக நீங்கள் எந்த சைட் டிஷ் வேணாலும் வாங்கிக்கலாம். சைட் டிஷ்ஷை பொறுத்தவரை சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, மட்டன் ஃப்ரை, இரத்த பொரியல், குடல் கூட்டு, குழம்பு மீன், ஃபிஷ் ஃப்ரை அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஐட்டம். அதுலேயும் நிறைய பேர் இவங்களோட ஃபிஷ் கட் கறின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மீன் மண்டையெல்லாம் குழம்போட போட்டு, அதுக்கு நிறைய பேர் ஃபேன்ஸாக ஃபோன் பண்ணி எனக்கு இன்றைக்கி மீன் தலை எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா பார்த்துங்களேன். அந்த பரிமாற விதமே சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு மீல்ஸை சர்வ் பண்ணிடுறாங்க, இந்த பெரிய சைட் டிஷ் பிளாட்டர் மாதிரி டிஸ்பிளே வச்சிடுறாங்க. இதை நம்ம டேபிளுக்கே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நம்ம அந்த டிஸ்பிளேவை பார்த்து நமக்கு எந்த டிஷ் வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். அதை அவங்க சூடாக ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு சர்வ் பண்ணுறாங்க. ரைஸை பொறுத்தவரை சுட 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 இருக்கணும் அப்படின்றதில் அவங்க மேக் ஷூர் பண்ணிக்கிறாங்க. ரைஸு ஒரே தடவையே குக் பண்ணி அப்படியே வச்சிடறது இல்லைங்க, ஒலை கொதிச்சுக்கிட்டே இருக்குது. ரைஸு வந்து சுட சுட போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஹாட்டாக சர்வ் பண்ணுறாங்க. வர்றவங்களுக்கு 12:30 மணிக்கு வர்றவங்களுக்கு என்ன சூடாக மீல்ஸுக்கு சாதம் கிடைக்குதோ அதே சூடு 3:00 மணி 3:30 வரும்போதும் சுட சுட தான் கிடைக்குது. சிக்கன் 65 நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கோம்ல, பட் இந்த விறகடுப்பில் வேகிறதுனாலேயோ என்னவோ தெரிலங்க, இங்கே சாப்பிட்ட சிக்கன் 65 அமேசிங்க, நல்ல டேஸ்ட்டு. அதே தான் ஃபிஷ் ஃப்ரைக்கும். ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஃபிஷ் ஃப்ரை டேஸ்ட் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. அது அவங்க அந்த சேர்க்குற மசாலாவா
இல்லாட்டி இந்த விறகுல அடு வேகிறதுனாலையா அப்படின்றது என்னால் பர்டிகுலராக சொல்ல முடியல. ஆனால் ஆசம் டேஸ்ட். ஓவராலாக அந்த டேஸ்ட்டுக்கும் முழுசாக லேடிஸால் செய்யப்படுற அந்த பக்குவத்துக்கும் அந்த அட்மாஸ்ஃபியருக்கும் உட்காந்து சாப்பிடும்போது ஒரு மெஸ்ஸுலேயோ ஹோட்டல்லையோ உட்காந்து சாப்பிட்ற ஃபீலே இல்லைங்க, நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற ஃபீல் தான் வருது. அதுவும் அங்கே உட்காந்து சாப்பிட்ற ரெகுலர் கஸ்டமர்ஸ் சாப்பிட்ற ஆர்வத்தை பார்க்கும்போது நல்லாவே நம்ம மனசுக்கும் புரியும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இங்கே இப்போ ஸ்பெஷல் வந்து மீன் குழம்பு தான். மீன் குழம்பு நல்லாயிருக்கும். இதை நாங்கள் சாப்பிடுனா எனக்கு வந்து எந்த ஒரு அசிடிட்டி எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. இங்கே 2 வருஷமாக ரெகுலராக மதியானம் வந்து நான் சாப்பிட்டுருக்கேன். எத்தனை பேர் உட்காந்து சாப்பிட்றாங்களோ அதை விட ஜாஸ்தியாக பார்சல் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. ரெகுலராக வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு அவங்க வீட்லேயே கொண்டு போய் டோர் டெலிவரி இந்த ஓனரே கொடுக்குறாரு. அதுவும் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த மெஸ்ஸுக்கு தேவைப்படுற ரா மெட்டீரியல்ஸு மார்க்கெட்டுக்கு போகிறது எல்லாமே இந்த ஓனரே காலையில் போயிடுறாங்க. ஸோ ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், மட்டன், சிக்கன், தேவையான எல்லா க்ராசரிஸ் எல்லாமே போய் காலையில் ஓனரே போய் வாங்கிட்டு வந்துடுறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து ஃபுல்லாக கிச்சன் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லுமே பார்த்துட்றாங்க. எல்லாம் ரெடியான பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து சர்வ் பண்ணுறாங்க அந்த லஞ்ச் டைத்தப்போ. உங்களுக்கு வீட்டு சாப்பாடு இந்த மாதிரி ஆத்தென்டிக்கான டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னாக்கா எப்போயாவது நீங்கள் தஞ்சாவூர் வரும்போது கண்டிப்பாக இந்த ஸ்ரீ காமாட்சி மெஸ்ஸை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிஷ்ஷில் எந்த டிஷ் பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறையா ஃபுட் பிளாக் நம்மளோட லிவ்ஃபுல்லி சேனலில் வரப்போகுது. அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்மளுடைய சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.